அஜித் மற்றும் தனுஷ கிண்டல் செஞ்ச நடிகர் ஜிவி பிரகாஷ தல மற்றும் தனுஷ் ரசிகர்கள் விடிய விடிய கலாச்சதால ஒரு குறிப்பிட்ட ஹேஷ்டாக் தேசிய அளவுல முதலிடத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு. இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் தனுஷ பிரிஞ்சதுக்கு அப்புறமா தனக்கு சம்பளம் அதிகமானதாகவும் தான் ஹீரோவானதாகவும் ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காரு. மேலும் அஜித்தை வேற கிண்டல் பண்ணிருக்காரு, பின்னால இந்த ரெண்டு ட்வீட்டுகளையும் நீக்கிட்டாரு. தனுஷோட புகைப்படத்தை டிஸ்பிளே பிக்சராக வச்சிருக்கிற ஒருவர் ஜிவி பிரகாஷ் ட்வீட்டுகளை நீக்கிறது குறித்து ட்விட்டர்ல கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை பார்த்த ஜிவி, எலும்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பாங்களா பார்த்து அப்படின்னு அடிக்க 2000 நோட்டு போகுமா போகாதானே தெரியாம ஒரு புது நோட்டு ஒருத்த வந்து அறிமுகப்படுத்துறான். இது ஒரு ஆட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல. என்ன தமிழ்நாட்டு முதல்வர் வீட்டுக்கு வர்ற மாதிரி நோட்டு எப்ப வரும்னு தெரியாம இந்தியா காத்துக்கிட்டே இருக்கான். நோட்டை தடை பண்றானே சொல்றான், நாளைக்கு ஒரு நாளைக்கு பேங்க் வேலை செய்யாது, ரெண்டு நாளைக்கு ஏடிஎம் வேலை செய்யாது, மூணாவது நாள் சரியாயிருக்கிறாங்க. அதுக்கு வள்ளுவ என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு முட்டாள் மந்திரி பக்கத்துல இருந்தா போதும் உனக்கு 70 கோடி எதிரிகள் பக்கத்துல இருக்க மாதிரி அர்த்தம். கணக்கு சரியா வரும் பாத்தீங்கன்னா 2000 வருஷம் கழிச்சோம். சேக்குவாரா 2000 வருஷம் கழிச்சு என்ன வர தெரியலையே, வள்ளுவன் 2000 காலத்துக்கு கழிச்சு இருக்கானே. அப்ப சேக்குவாரா விட வள்ளுவன் பெரிய ஆள் வந்து சேர்ந்துட்டான். வள்ளுவன் அது எப்படி ஒருத்தன் பிறக்கும் போது புகழோட பிறப்பான், அப்புறம் எல்லாரும் கருணாநிதி வீட்டுலாம் பிறக்கணும், அப்பதான் நிதினு பேரும் புகழும் இருக்கும். 160 எழுத்துக்குள்ள நீ சொல்லிடு என்ன கருத்துங்கிறத, அதுக்கு மேல நேரம் இல்லை படிக்கிறதுக்கு. இந்த உலகத்தின் முதல் முதல்ல 1330 ட்வீட் எழுதுனவன் திருவள்ளுவர் தான். 1.5 அடியில் நம்ம பேசுவதை கேட்கவே மாட்டான், அதுவும் நல்லது பேசுனீங்கன்னா அவன் கேட்கவே மாட்டான்.